ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம அல்ஃபபட் டி அப்படிங்கிற அந்த எழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். டி அப்படிங்கிற அந்த எழுத்தின் தன்மையே நான்காமின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, ராகுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. ராகு அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ஒரு பிளானட், தொலைத்தொடர்புக்குரிய ஒரு காற்று மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானட். அது அந்த நான்காமின் தன்மையில் வரக்கூடிய அந்த டி அப்படிங்கிற அம்சமும் அதை போன்றதே. ஒரு நேரான ஒரு செங்குத்துக்கோடு, அதன் மேலே ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு ஒரு நேர்கோடு, இது இரண்டும் இணைந்தது தான் அந்த டிங்கிற அந்த ஒரு எழுத்து. அந்த ஒரு எழுத்து மட்டுமே தனிப்பட்ட முறையில் நிறைய அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். இது வந்து டி அப்படிங்கிற சப்தம் இருக்கு இல்லையா, அதற்கும் இணையானது தான் இது. டி டி இது வந்து நம்ம வந்து சப்தத்தை அதிகப்படுத்தி கம்மி பண்ணும்போது இது ரெண்டுத்துக்குமான வேரியேஷனை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த டி அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து மட்டுமே நிறைய சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கு ரொம்ப அதிகம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பாசிட்டிவான ஒரு குணங்களை ஆக்டிவிட்டீஸுகளை கொண்டது தன்னுள் இந்த டீங்கிற அந்த ஒரு சப்தம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதற்கு நம்ம வந்து ஜெயிக்கணும்னா என்ன தேவை, நமக்கு வந்து ஒரு வைராக்கியமும் விடாமுயற்சியை செய்யக்கூடிய அந்த எனர்ஜியும் தேவை. அந்த எனர்ஜியை வந்து இது கொடுக்கும், அந்த டிரைவ்னு சொல்லுவோம், அந்த ஃபோர்ஸ், உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு தூண்டுதல், உந்துதல் அப்படிங்கிறத வந்து இந்த டி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அந்த எழுத்து வந்து நிர்ணயிக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதானமான மனிதர்களாகட்டும், அது நிறுவனங்களாகட்டும், இந்த டீங்கிற எழுத்து வந்து பெரிய அளவுக்கு சம்மந்தப்படும். இது பெயரினுடைய முதல் எழுத்தாக தான் வரணுங்கிறதே அவசியம் கிடையாது, பெயரினுடைய மத்திய எழுத்தாக வரும்பொழுது கூட அதனுடைய தன்மைகளை அது வெளிப்படுத்தும். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு இந்த பெயர் எழுத்து முதல் எழுத்தாக வந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ கூட இந்த பெயர் எழுத்து முதல் எழுத்தாக அமைந்திருக்கலாம். அதனால் இதை இன்னும் கவனமாக பார்த்துட்டு வாங்க, உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். விடாப்பிடியாக இருக்கக்கூடிய நபர்கள் அடமன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கு பெயர் பெற்றவர்கள் இந்த டி அப்படிங்கிற எழுத்து ஆரம்பிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்கள் பிடித்த முயலுக்கு மூன்று கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நெகட்டிவாக சொல்கிறது, அதே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. தே வில் பி வெரி அஃபர்மேட்டிவ். ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து அந்த விஷயத்தை சாதிச்சு காமிச்சிட்டு தான் அவங்க ஓய்வாங்க. அந்த ஒரு குணம் வந்து இந்த டீக்கு வந்து இருக்கும். அதே போல இவங்க வந்து எல்லா விதமான நாலேஜையும் அக்வயர் பண்ணிக்கக்கூடிய திறமையும் இருக்கும். ஒரு புதுமையான ஒரு விஷயம், அதை வந்து நம்ம வந்து முதல் முறையாக காலடி எடுத்து வைக்கிறோம், அதில் அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, மற்றவங்களாக இருந்தால் பயப்படுவாங்க. ஆனால் இந்த எழுத்து கொண்டவர்கள் அது என்னன்னு தான் பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இறங்குவாங்க, அதில் சாதிச்சும் காட்டுவாங்க. ரொம்ப ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எலான் மஸ்க் அவர்களை சொல்லலாம். அவர்கள் ஆரம்பித்த அந்த நிறுவனத்தினுடைய பெயரே பார்த்திங்கன்னா டெஸ்லா மோட்டார்ஸ். இன்றைக்கி டெஸ்லா மோட்டார்ஸ் செய்யாத இன்னோவேஷனே கிடையாது. ஒரு பேட்டரியில் ஓடக்கூடிய காராகட்டும், சோலாரில் ஓடக்கூடிய ஒரு காராகட்டும், யாராலையும் உடைக்கவே முடியாத ஒரு கார் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் கூட அறிமுகப்படுத்தினாங்க. அதே போல் ஒரு தனியார் நிறுவனம் செயற்கைக்கோள் தயாரித்து இன்றைக்கி வந்து சாதனை படிச்சிருக்கு. அது வந்து வல்லரசு நாடுகளுக்கே தன்னுடைய செயற்கைக்கோள்களை வந்து அவுட் சோர்ஸ் வாங்கி செய்து தருதுன்னா அது டெஸ்லா மோட்டார்ஸ் மட்டும்தான், ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாக. இந்த டெஸ்லாங்கிறதனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா, அவர் எலான் மஸ்க் வந்து அதை உருவாக்கும் பொழுது எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இருக்கணும், எந்த ஒரு இன்னோவேஷனுக்கும் வழிகாட்டக்கூடிய இன்ஸ்பைரிங்கான ஒரு நிறுவனமாக அது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உருவாக்குனார். நிறைய பேர் இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு சொன்ன விஷயங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்து கொடுத்துட்டு போன ஒரு கம்பெனி தான் வந்து டெஸ்லா மோட்டார்ஸ். அந்த டீனுடைய சக்தி வந்து அவருக்கு துணை நின்றுச்சு. அதே போல் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்ம தேசத்து டாடா நிறுவனத்தை எடுத்துக்கோங்க. டாடா வந்து தடம் பதிக்காத நிறுவன அமைப்புகளே கிடையாது, வித்தியாசமான பல துறைகளில் வந்து டாடா நிறுவனம் கால் தடம் பதிச்சிருக்காங்க. அவர்களுடைய தங்கம் சார்ந்த தொழில் அமைப்பு இருக்கு, அந்த ஒரு நகை கடைக்கு கூட டனிஷ்க்
அப்படின்னு சொல்லி தான் நேம் வச்சிருப்பாங்க. டீல ஆரம்பிக்கக்கூடியது இன்னைக்கு வரைக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு இருக்கு. அவங்களுடைய டிசைன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் அவங்களுடைய தரத்திற்கும் வந்து அது வந்து நிகர் அவங்க தாங்கிற மாதிரி அது ஒரு ஒரு தன்னிகரற்ற ஒரு கார்பரேட் அந்தஸ்து பெற்ற ஒரு ஒரு நல்ல ஒரு தங்க நகை கடையாக அது வந்து பரிமளிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மரியாதையோட. இது வந்து ஜென்ரலாக வரக்கூடிய ஒரு பெயர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஒரு ரெக்கக்னிஷனையும் ஃபேமஸ் ஃபெமிலியாரிட்டியும் பெற்று கொடுத்துரும். இன்னைக்கு வரைக்கும் டிஷர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மாற்றிக்கவே இல்லையே. எங்கே போனாலும் அந்த மாதிரியான ஒரு ஓவன் கிளாத்ஸ்ன்னு தான் நம்ம அதை சொல்லணும். ஆனால் டிஷர்ட் அப்படிங்கிறது அந்த டி சப்தத்தோடு நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோம். அது நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருச்சு. அதே போல் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விடாப்பிடியாத தன்மையோடு இருக்கக்கூடியது. தான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அது எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அது செய்து காட்டக்கூடிய அந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொன்னேன் இல்லையா. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த ஒரு காலத்தில் இருந்த அமரர் டி என் சேஷன் அவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு அவர் ஆளானார் அந்த தேர்தலை நடத்தி முடிக்கும் போதுங்கிறது அவருடைய வரலாற்றை போய் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். இன்னொரு மனிதராக இருந்தால் சரண்டராக இருப்பாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு பெரிய கும்பல்கள்ட்ட மாட்டிட்டு என்னால் முடியலன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இல்லை அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நடந்திருப்பாங்க. ஆனால் இவர் வந்து தன்னோட எடுத்துக்கொண்ட அந்த ஒரு பொறுப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைவேற்றி காமிச்சார். அவரை பார்த்து எல்லாரும் சிம்ம சொப்பனமாக பார்த்து மிரண்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வந்து ஒரு மிடுக்கான ஒரு அதிகாரியாக நின்று காமிச்சார். அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா அந்த டி என் சேஷன்ங்கிறது வந்து அந்த டீயில் தான் அந்த சப்தத்தில் தான் அது ஆரம்பிக்கும். இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வைப்ரேட்டிவான ஒரு எழுத்து தான் இது. இதில் வந்து ஒரே ஒரு சஜஷனாக நான் சொல்லிக்க விரும்புகிறது, இந்த எழுத்து முதல் எழுத்தாக அமையும் பொழுது அது உங்களுக்கு பொருந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். அது பிறந்த தேதியாகட்டும் பிறந்த தேதியின் கூட்டு என்னாகட்டும் உங்களுடைய பெயருக்கு முதல் எழுத்திற்கு அது பொருந்திருக்காங்கிறத நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். அதை நான் உங்களுக்கு இலவசமாகவே நான் செய்து தருவேன். உங்களுடைய பெயர் அப்புறம் உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் ஹெட்லைன்ஸ் டிவியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் இலவசமாக தரதாக இருக்கேன். ஆனால் நீங்கள் அது ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எனக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும் பொழுது தான் உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னால் உடனடியாக பதில் அனுப்ப முடியும். குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 3 நாட்கள் டைம் தாங்க. நிறுவன பெயர்களாகவும் இது வந்து நிறைய தொழிலதிபர்கள் உங்களுடைய நிறுவன பெயரில் கூட இது சம்மந்தப்பட்டிருக்கலாம். அப்படி சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் அனுப்பிச்சு நீங்கள் வந்து சரிபார்த்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய நிறுவன பெயர் டீயில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எழுத்துக்களோடு இருக்கக்கூடிய நிறுவன பெயர் அந்த நிறுவனரான உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஒருவேளை பார்ட்னர்ஸ் இருந்தால் அந்த பார்ட்னர்ஸோடைய பெயரோடு எனக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைக்கணும். ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுடைய நிறுவன பெயர் எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா அந்த டீங்கிற எழுத்து நிறுவன பெயர்களாக முதலெழுத்தாக வந்தாலும் அது நல்ல பலன்களை தரும் பொதுவாகவே. ஆனால் அது எந்த அளவுக்கு பொருந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் பொருந்திராது. இப்போ டான்டி நம்ம தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு தேயிலை வளர்ச்சி அந்த அமைப்பினுடைய பெயரே டான்டி. அதே மாதிரி டான்டெக்ஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, டிஎன்பிஎல் தமிழ்நாடு பேப்பர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே அந்த டீங்கிற சப்தம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தி இருக்கிறதுனால. அதனால் உங்களுடைய நிறுவனத்திற்கும் அது சரியாக பொருந்திருக்காங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி.